ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் ஐந்தாவது T20 போட்டியில் தற்போது இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு காயம் காரணத்தினாலே வெளியேறிய பிறகு தற்போது புதிய கேப்டன் ஒரு இந்திய அணியை வழிநடத்தினாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி T20 போட்டி இன்று துவங்கியது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 163 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கின நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இருதோர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்களை எடுக்க இந்த போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 5-0 அப்படின்ற நிலைமையில் கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ரோஹித் சர்மா அவர்கள் 60 ரன்களை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் போது இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது 17th ஓவர் இஷாந்த் சௌதி அவர்கள் வீசினாங்க. அப்போது 4th பாலில் ரோஹித் சர்மா அவர்கள் ரன் எடுக்க முடியாமல் நின்றுட்டாங்க. அவங்களுக்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதன் காரணத்தினால தொடர்ந்து விளையாட முடியலை. இதன் காரணத்தினால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிசியை உள்ளே வந்து அவங்களை செக் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுத்து விளையாட வேண்டாம், இது ஒன்றும் முக்கியமான போட்டி கிடையாது, அதன் காரணத்தினால ரோஹித் சர்மா அவர்களை ரிட்டையர் கட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணத்தினால ரோஹித் சர்மா அவர்கள் ரிட்டையர் கட் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. சிவம் துபே அவர்கள் அவர்களுக்கு பதிலாக உள்ளே வந்தாங்க. இதனை தொடர்ந்து 2nd இன்னிங்ஸில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான KL ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனாக தொடர்ந்தாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் இந்த போட்டியில் ஃபீல்டிங் செட்டப் மற்றும் பவுலரோட வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 163 அப்படின்ற ஒரு கம்மியான டார்கெட்டை இந்திய அணியை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த போது KL ராகுல் அவர்கள் தன்னுடைய கேப்டன் திறமையினால நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப் மற்றும் பவுலிங் ரொட்டேஷன் அப்படின்னு சூப்பராக வந்து டீமை கையாண்டு அவங்க வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தற்போது KL ராகுல் அவர்களை அனைவருமே பாராட்டி கொண்டிருக்காங்க. அதே சமயம் ரோஹித் சர்மா அவர்களுக்கு காயம் எந்த அளவில் இருக்குது, அவங்களுடைய உடற்தகுதி வந்து ஒரு நாள் தொடரில் விளையாடுவதற்கு தகுதியோடு இருக்குமா அப்படின்ற சந்தேகமும் எழுந்தது. ஆனால் அவங்களுடைய தசைப்பிடிப்பு அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அதன் பற்றின பரிசோதனை நாளை முடிந்த பிறகே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய அணியின் சீனியர் வீரரான ஷிகர் தவான் அவர்கள் காயத்தினால சிக்கியதன் காரணத்தினால தற்போது பிரித்வி ஷா அவர்கள் ஒருநாள் போட்டியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது சீனியர் வீரரான ரோஹித் சர்மா அவர்களுக்கும் காலில் தசைப்பிடிப்பு ஏற்படுத்தியிருப்பது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இந்திய அணியின் தலைமையிலிருந்து இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி வருகின்ற February 5th அதாவது வருகின்ற புதன்கிழமை துவங்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.